ஹலோ ஃப்ரெண்ட், 6 4 2 நேர் புள்ளி வச்சு 2 வரிசை 6 புள்ளி வைக்கணும். 4 2 நேர் புள்ளி வச்சு இந்த கோலம் போட்டிருக்கேன். இதுவும் ரொம்ப ஈஸியான கோலம் தான். இது வந்து செக்கு கோலம் கிடையாது, ஒரு இது டிசைனோட சேர்த்து வருது. இது ஒரு வித்தியாசமாக போடுவோமா நம்ம? வாங்க, 2 வரிசை 6 புள்ளி, 4 2. அதே போல் இந்த பக்கமும் 4 2, எல்லாமே நேர்புள்ளி. இப்போது இந்த கிராஸாக 2 புள்ளி இருக்குல்ல, புள்ளியை உள்ளே வச்சு கோடு வெளியில் போடுறோம். அதே போல் இப்படி கிராஸாக 2 கோடு ஜாயின் பண்ணுறதுக்கு வசதியாக நடுவில் ரவுண்ட் பண்ணிக்கலாம். இந்த 4 பக்கமும் 4 புள்ளி இருக்குல்ல, இதை இதோட ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நடுவில் போட்டுட்டோம். இந்த பக்கம் இந்த 2 கோட்டுக்கும் இடையில் இப்படி இப்போ இந்த 2 இந்த 1 3 புள்ளி இருக்குல்ல, இதை இப்படி சேர்த்து ஒரு கட்டம் போட்டுக்கோங்க. இதே போல் இந்த 2 இது 3 3 புள்ளி இப்படி, அதே போல் இந்த 2 இந்த 1 4 பக்கமும் 3 புள்ளி இருக்குல்ல, இதை கட்டத்துக்குள்ளே கொண்டு வரும். இப்போ இந்த 2 கோடு போட்டிருக்கோம்ல ஜாயின் பண்ணுறதுக்காக, இந்த கோட்லேருந்து ஆரம்பித்து இந்த புள்ளி வழியாக இப்படி வந்து இந்த புள்ளி வழியாக இந்த கோட்டில் போய் சேரணும். அதே போல் எதிர் பக்கமும் இங்கேருந்து ஆரம்பித்து இந்த கோடு வழியாக வந்து இப்படி வந்து இந்த கோட்டில் வந்து சேரணும். இந்த 2 கோடும் போட்டாச்சு. இதே போல் இந்த பக்கம் 2 கோடும் போட போகிறோம். இப்போ இந்த கம்பி இருக்குல்ல, இதுலேருந்து ஆரம்பித்து இது வழியாக வந்து நடுவில் போய் இப்போ இதை சுற்றிக்கிட்டு இதில் கொண்டு ஜாயின் பண்ணுறோம். இதே போல் இந்த பக்கமும் இங்கே ஆரம்பித்து இதில் கொண்டாந்து முடிக்கிறோம். இப்படி நடுவில் வந்து இப்படி போய் இதில் கொண்டாங்க. ஈஸியாக இருக்கும், எதுவும் கஷ்டமே இல்லை. இப்போ இந்த ஒரு புள்ளி இருக்குல்ல, இதை ஒரு சின்ன திலகம் மாதிரி போட்டுக்கலாம். இப்போ இந்த ஷேப்பில் 2 பக்கமும் 2 வட்டம் போட்டு நடுவில் அதை சும்மா ஒரு டிசைன் இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணுற மாதிரி எப்படி வருது. இந்த 2 புள்ளிகளையும் நல்லா டார்க்காக வச்சுக்கலாம் எல்லா பக்கமும்.
இப்போ இது போய் ஜாயின் ஆகலை, இங்கே தான் நிற்கிது. இந்த இடத்துல ஒரு ரவுண்டு இது ஜாயின் பண்ணுற மாதிரி. ரொம்ப ஈஸியான கோலந்தான். நீங்களும் போட்டு பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.